அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்ப்ப இருக்கிறது ஆசான் புதுமைப்பித்தன் ஐயா அவர்களின் சனப்பன் கோழி அப்படிங்கக்கூடிய ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிறுகதை பிரசுயரமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிக்கொடி அப்படிங்கிற பத்திரிகையில் டிசம்பர் மாதம் 1934 வருடம் வந்த ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லலாம். புதுமைப்பித்தன் ஐயாவை பற்றி நம்ம தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து ஆளுமைகளுக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய எழுத்தாளர். அவருடைய கதைகளில் காஞ்சனை அப்படிங்கக்கூடிய கதை மிக பிரபலம், அனைவருக்கும் பாட புத்தகங்களில் வந்திருக்கு. தமிழ் புத்தகங்களில் மட்டும் இல்லை, ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கில இலக்கியங்களையும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது அந்த காஞ்சனை. அந்த கதையினோட ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு ஹாரர் படம், அதாவது ஒரு பேய் கதை அல்லது ஒரு த்ரில்லர் கதை அப்படிங்கிறது இன்றைய தேதியில் நமக்கு ரொம்ப சமகால தேதியில் ரொம்ப சரியான விஷயமாகவோ ரொம்ப சகஜமான விஷயமாகவோ இருக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டம், சுதந்திரத்திற்கு முன்னாடி 1940s 1930s வந்த அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஹாரர், பெரிய ஹாரர்னு சொல்ல முடியாது, ஒரு லைட் எலைட் ஹாரர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரீஸ். முடிஞ்சால் அதை படித்து பாருங்கள். இதை பற்றி நம்ம இங்கே சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா காஞ்சனைங்கிறத பற்றி ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து பெருங்கதையாடலில் ஆரம்பித்து எவ்வளோ பேர் நிறையா சொல்லியிருக்காங்க. சொல்லாமல் விட்ட கதைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சனப்பன் கோழி அப்படிங்கிற கதையை ரொம்பவும் எனக்கு பிடித்திருந்தது. கொஞ்சம் என்ன சொல்ல, இலகுவான கதையாகவும் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற செல்லம்மாள், வாடாமல்லிகை இந்த மாதிரி கதைகள்லாம் நெஞ்சை உருக்கக்கூடிய கதைகளாக இருக்கும். அதனால் இப்போது முதல்ல கொஞ்சம் இலகுவான கதையாக சொல்லாமே அப்படிங்கிறதுக்காக இந்த கதைக்குள்ளார போகிறோம். ஆக இந்த கதையோட ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு இளைஞன், வாழ்க்கையை பற்றின எந்த கவலையும் இல்லாத ஒரு சந்தோஷ மனநிலை இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அதுக்காக ஹெட்ஃபோன் மாட்டிகிட்டு இருக்க மாட்டார். அது அந்த காலத்தோட நினைவுகள். இந்த ஃபோட்டோவை போடும்போது இது யார், எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கே தெரியும். அதற்காக இந்த ஃபோட்டோ கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கதையின் கதாநாயகனை பற்றி எப்படி குறிப்பிடுறார் நம்ம ஆசிரியர், எப்படி குறிப்பிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரன் ஒரு லட்சிய பைத்தியம், கலாசாலையை விட்டு வெளியே வரும்போது தற்காலைய புதுமை இளைஞர்களின் வெறி இருந்ததில் ஆச்சரியம் இல்லை. முதல் முதலாக பட்டினி கிடந்தாலும் கவர்மெண்ட்டு வேலைக்கு போகவே கூடாது என்ற சித்தாந்தம். அவன் நிலைமைக்கு வேலை கிடப்பது ரொம்ப சுலபம், ஆனாலும் அதை செய்ய மாட்டான். என்ன காரணம்னா, அந்த நேரத்தில் புதுமை குடிகொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களோட ஒரு எழுச்சி அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா லட்சியத்துக்காக வாழ்கிறது, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃப்ரீக் அவுட்டாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள். அந்த இளைஞர்களில் இந்த பரமேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ஆளும் ஒரு ஆள். அப்படி இருந்தால் அவங்களோட அப்பா எப்படி இருப்பார், அவனும் அப்படித்தான். பையன் என்ன பண்ணாலும் பார்த்துட்டு டென்ஷனாகி கத்திக்கிட்டு பொழுதுன்னைக்கும் அவனோட சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது, தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விளைவில் இருக்கார். அதில் தான் நம்ம ஆசிரியர் எப்படி குறிப்பிடுறாரு அந்த தந்தையோட கதாபாத்திரத்தை அப்படின்னு சொன்னால், மனிதனோட வாழ்க்கையில், தென்னிந்திய தமிழனுடைய வாழ்க்கையில், வேலையை எதிர்பார்த்து காலத்தை கலாசாலையில் கழித்து படிக்க வைக்கும் முதல் முக்கியத்திற்கு பிறகு, பெரிய இடத்த பெண்ணை, கை நிறைய பணம் கொண்டு வரும் பெண்ணை கல்யாணம் செய்ய வைப்பது இரண்டாவது முக்கியமான விஷயம். தான் பென்ஷன் ஆவதற்குள் தன் மகனுக்கு வேலை பார்த்து கொடுத்து விட்டு தன் அந்திமக்கிரிகளை பையன் சரியாக நடத்தும் நிலையில் கொண்டு வந்து வைப்பது மூன்றாவது வேலை. இந்த மூன்று வேலை தான் வந்து ஒவ்வொரு தென்னிந்திய மந்தனோட வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறத நக்கலாக சொல்லக்கிறாரு. பரமேஸ்வரனுடைய தகப்பனாருக்கு முதல் வேலை விழலுக்கு இறைத்த நீராகிவிட்டது, இரண்டாவதோ அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகிவிட்டது. என்ன தான் காலேஜில் நம்ம சேர்த்தாலும் இதில் கலாசாலை அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு புரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றுமில்லை, கல்லூரி. அது அந்த காலத்தோட தமிழ் அப்படி தான் இருக்கும். நான் சொல்லதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மணித்துளிகள் மட்டுமே. இதில் குறிப்பிட்டு கொடுக்கக்கூடிய பல சம்பாஷணைகள் அந்த காலத்து 1920s 1930s 1940s அந்த வருடங்களில் வந்து தமிழில் தான் இருக்கும். அதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், ஒரு பாடலை படிக்கிற உணர்வை கொடுக்கும். அதனால் நான் சொல்கிறக்கூடிய கதைகள் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு உங்களுக்கு தெரிவிக்கிறேன், அவ்வளோதான். இதை நீங்கள் படிக்கும்போது தான் அதோட உண்மையான ரசனைங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதனால் நான் சொல்வது எல்லாமே ஒரு துளி மட்டுமே. ஆக பரமேஸ்வரனோட தகப்பனாருக்கு முதல் வேலை வேலைக்கிறது நீராக போச்சு, ரெண்டாவதும் அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை தேடுறாங்க. அவங்களுக்கும் ஏதோ விதிவசத்தால் ஒரு பெண் மாட்டிக்கிறாங்க. அந்த பையனும் என்ன பண்ணிடுறான்னா, அது வரைக்கும் லட்சியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு காதலில் விழுந்துடுறான். அந்த காதலை எப்படி சொல்கிறார் ஆசிரியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரமேஸ்வரன் கண்டதும் காதல் என்பதெல்லாம் பற்றி படித்திருக்கிறான். அதை அசம்பாவிதம் என்று கூட நினைத்தவன் கல்யாணமான பிறகு கூட கட்டுக்கடங்காத பாசம் ஒருவனை பிடிக்கும் என்பது இருந்தால் பரமேஸ்வரன் அதுக்கு ஒரு உதாரணம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பெண் மேலே இருக்கக்கூடிய காதல்னால, அன்புனால, சரி ஓகே நம்ம அட்லீஸ்ட் அந்த பொண்ணு சொல்கிறதையாவது கேட்போமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரான். அதனால் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக போய் ஒரு வேலைக்கு போகிறான். வேலைக்காக பம்பாய்க்கு செல்கிறான். அங்கே அவனுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்குது.
அங்கே என்னதாக இருந்தாலும் தன்னோட மனைவியை உடனே அழைச்சிட்டு போக முடியாததுனால முதல்ல போயிட்டு ஒரு ஒரு மாதம் 1.5 மாதம் இருந்ததுக்கு பிறகாவது தன்னோட மனைவியை அழைச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக பம்பாய் செல்கிறான். அங்கே தனக்கான வேலையும் அமைத்துக் கொள்கிறான். தன் மனைவியை விட்டு பிரிந்து போக மனமில்லை என்றாலும் அடிக்கடி கடிதங்கள் எழுதி கொள்வது அவர்களுக்குள்ள வழக்கம். அவன் ஒரு கடிதம் எழுதுவதும் அந்த கடிதத்துக்கு அவனுடைய மனைவி பதில் கடிதம் எழுதுவதும் சொல்லி அவங்களோட வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவே போய்கொண்டிருந்தது. என்றைக்குமே ஒரு கதையில் என்றுமே இன்பம் மட்டுமே நிலைத்திருப்பதில்லை அப்படிங்கிறத ஆசானும் கிளியராகவே சொல்கிறார். சாரதாவுக்கு தினமும் ஒரு கடிதம் பதிலும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. அவருடைய குதலை எழுத்தில், குதலை எழுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அது அந்த வார்த்தையோட அழகாக தான் நீங்கள் பார்க்கணும். குதலை எழுத்துன்னா கோணல் மாணலாக, குறுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய குதலை எழுத்தில். அதை படிப்பதில் அவனுக்கு இருந்த பிரேமை இலக்கிய ரசிகனுக்கு கம்பனை படிக்கும்பொழுது கூட இருந்திருக்காது அப்படின்னு ஒரு நக்கலாக சொல்கிறார். இந்த அளவுக்கு சந்தோஷமாக அமைதியாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வருது. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு அவருக்கு வரக்கூடிய கடிதங்கள் நின்று போகுது. நின்று போகும்போது என்ன நினைக்கிறாருன்னா, முதல்ல பயப்படுறார். தன் மனைவிக்கோ இல்லை மனைவியை சேர்ந்தவர்களுக்கோ யாருக்காக ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு முதல்ல பயப்படுறாரு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோபமாக மாறுது. அது என்ன, நம்மளுக்கு சொல்லாமல் வீட்டில் இருக்கிற யாரும் சொல்லலை, நம்ம வீட்டில் இருக்கிற யாரும் சொல்லலைன்னு ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த கோபத்தில் ஒரு தவறான முடிவு எடுக்கிறாரு. அவளுக்கு ஒரு முரட்டுத்தனமான கடிதம், அவள் ஹிருதயத்தை புளக்கும் கடிதம் எழுதி கொண்டு போய் தபாலில் போட்டான். ஆனால் சிறிது மானசீக வெற்றியின் குதூகலம் குமுறும் நெஞ்சில் பின்னால் சமாதானமும் ஏற்படவில்லை. தகப்பனுக்கும் மகளுக்கும் வியாதியாக படுத்துகிறார்கள் என்று அவனுக்கு தெரியுமா? அரை மணி நேரம் கழித்து தந்தி சேவகன் அவன் மாமனார் இறந்து போனதாக ஒரு தந்தியை கொடுத்து விட்டு சென்றான். அப்போ தான் அவனுக்கு என்ன ஐயோன்னு போயிடுது. நம்ம ஏதோ தேவையில்லாமல் கோவப்பட்டு திட்டிருக்கோம், ஆனால் திடீர்னு பார்த்தா மாமனார் வேறு தவறிட்டாருங்கிற விஷயம் வந்திருக்கேன். ஒருவேளை மாமனார் உடல் சரியில்லாமல் தான் இந்த மாதிரி இறந்து போயிருக்காரு, அந்த பரபரப்புனால தான் அவங்களால் லெட்டர் கொடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த அதுக்கப்புறமா புரிந்து கொள்கிறான். அவன் இருப்பதோ பாம்பாயில், அவர்கள் வீடு இருக்கிறதோ மெட்ராஸில் இருக்குது. இப்போ நம்ம அங்கேருந்து எப்படி இவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கக்கூடிய வேகம் இருக்குது. நம்ம அந்த லெட்டருக்கு பதில் கடிதம் எழுதுறதா இல்லை மறுப்பு கடிதம் எழுதுறதா அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை வந்துடுது. ஏன்னா செல்ஃபோன் இல்லாத காலம் அல்லவா, 1930 வாக்கில் இருக்கக்கூடிய கதையாக இது விரிகிறது. இப்போ நான் அந்த தகவலை தெரிவிக்கணும், சரி நம்ம செஞ்ச தவிர நம்ம இதையாக சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக லீவ் எடுத்துட்டு ரயிலில் ஏறி புறப்படுறான். வேக வேகமாக சாப்பாடு கூட எடுத்துக்காமல் அவ்வளோ வேகமாக கிளம்பி எப்படியாவது போய் அந்த கடிதத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நேராக அவங்க வீட்டுக்கே போயிடுறான். போனதுக்கு பிற்பாடு அந்த நேரத்தில் தெரிய வருது அந்த லெட்டர் இன்னும் அவங்க கைக்கு வரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சோன்னே, சரி ஓகே எப்படியாவது தந்தி கொடுக்கக்கூடிய அந்த போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட அந்த லெட்டரை வாங்கிடலாம், அந்த கடிதத்தை வாங்கி நம்ம கிழித்து போட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு போய்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியறதில்ல, தபால்காரர் முந்தின நாளே வந்துடுறாரு. வந்து கொடுக்கக்கூடிய அந்த கடிதத்தை அவரோட மனைவியோட தம்பி வாங்கி படிச்சிடுறாரு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு அப்புறமா தான் தெரிய வருது. ஆனால் இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியல. எல்லாரும் அழுதுகிட்ருக்காங்க, கோபத்தோடு அவனை பார்க்குறாங்க, ஆனாலும் அவனுக்கு அந்த கோபம் எதனாலங்கிறது புரியவே இல்லை. அதுக்கப்புறமா ஈமக்கிரியெல்லாம் முடிந்துட்டு கொஞ்சம் நிதானமாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோட மனைவியை நோக்கி வருகிறான். அப்போது தலைவிரி கோலமாக அவன் படத்தின் முன்பு கையில் கடிதத்துடன் கிடந்தால் சாரதா. சாரதா என்று எடுத்தான் உங்கள் கடிதம் வந்தது என்றால் உள்ளிருந்த துயரம் பொங்கி ஓலமிட்டு அழுதாள். அவளால் என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி ஒரு நேரத்தில், கோபமான நேரத்தில், ஒரு கடினமான நேரத்தில், கடினமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் இப்படி ஒரு லெட்டரா அப்படின்னு சொல்லி அந்த பெண் அழுறா. ஆனால் இந்த கதை இதோடு முடியலை. இந்த கதை முடியறது சாதாரண கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட முடியும். இந்த இடத்துல முடியும் போது ரெண்டு பேரும் அசடு வழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்குறதுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் புதுமைப்பித்தன் அவர்கள் ஒரு அழகான வரியை சேர்க்கிறார். என்னை உடன் குட்டி பொங்கல் என்றால் கடிதத்தின் காரணம் அவளுக்கு தெரிந்து விட்டது, அவள் பெண் அப்படின்னு முடிக்கிறான். அதாவது எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடிதத்தில் அவர் தவறாக எழுதியிருக்கலாம், ஆனால் அந்த கடிதம் அவருடைய எண்ண ஓட்டத்தில், அவருடைய கால ஓட்டத்தில், அவருடைய மனத்தில் என்ன இருக்கோ அதை தான் அந்த லெட்டர் குறிக்கிறதுக்கே தவிர்த்து அவரோட அன்பு எந்த இடத்துலையும் மாறப்போகிறது கிடையாது அப்படிங்கிறத புரிந்து கொண்டதுனால என்னை உடனே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கான காரணம் அவளுக்கு தெரிந்து விட்டது, ஏனென்றால் அவளும் ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அழகாக முடிக்கிறாரு. இந்த கதையை கொஞ்சம் கடைசியாக சோகம் இருந்தாலும் அந்த விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலையை ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருப்பார். நான் சொன்னது மறுபடியும் சொல்வது போல் இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், எசன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். கதை பார்க்கும்போது ஒரு 4, 5, 8 பக்கங்கள் வரைக்கும் இருக்கும். அதை நிதானமாக நீங்கள் படித்தீங்கனாலே போதும், அதில் இருக்கக்கூடிய சம்பாஷணைகள், அதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய
பழங்கால வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அதை அதனால் என்ன பண்ணலான்னா, அதை ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. சனப்பன் கோழி அப்படிங்கிற ஸ்டோரியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கூகுளே உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அந்த கதையை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் கேட்டுற முடியும். அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரி, சனப்பன் கோழி அப்படின்னா என்ன? சனப்பன் கோழினா ஒன்றுமே கிடையாது, நச நச அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, நம்மளை சோர்வடைய வைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி இந்த கதையின் பெயரோட, இந்த கதையோட டைட்டிலேயே சனப்பன் கோழி அப்படின்னு ஆசிரியர் வைக்கிறாரு. இதை பற்றின ஒரு உரடையாடல், இதை பற்றின ஒரு பெருங்கதையாடல் ஸ்பாட்டிஃபை லிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் கேட்டு மகிழணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.